வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக், நிறைவேறியது மருத்துவ கமிஷன் மசோதா. லோக்சபா மற்றும் ராஜ்யசபா என்று இரண்டு அவைகளிலும் கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேறியது தேசிய மருத்துவ ஆணைய மசோதா. மருத்துவ கல்வித்துறையில் பெரிய சீர்திருத்த நடவடிக்கை என மத்திய அரசு இந்த தேசிய மருத்துவ கமிஷன் மசோதாவை அறிவித்துள்ளது. இந்திய மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவத்துறையை 63 ஆண்டுகளாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்திய மருத்துவ கவுன்சிலை செல்லாததாக ஆக்கும் தேசிய மருத்துவ கமிஷன் மசோதா 2019 லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. இந்த கவுன்சிலின் கண்காணிப்பிற்கு கீழ்தான் மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரிகள் இயங்கி வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள தேசிய மருத்துவ ஆணையம் இனி அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக செயல்படும். மக்களவையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பையும் மீறி இந்த மசோதா நிறைவேறியது. தேசிய மருத்துவ ஆணைய மசோதா ஏழை மக்களுக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் கூறியது. ஆனாலும் லோக்சபாவில் பெரும்பான்மை இருந்ததால் இந்த மசோதாவை பாஜக எளிதில் நிறைவேற்றியது. இந்த தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். நாடு முழுக்க பல இடங்களில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த தேசிய மருத்துவ ஆணையம் இனி அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக செயல்படும் என்றும், இந்த மசோதா மூலம் மருத்துவத்தில் முதுகலை படிப்பிற்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், நெக்ஸ்ட் தேர்வு இதற்காக புதியதாக அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. MBBS இளங்கலை படித்த மாணவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.